கட்ட மனதை புகை விட்டு ஆத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிகரெட் விற்பனையில் மத்திய அரசு புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போகுது. சிகரெட் பயன்படுத்துறவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில நீண்ட காலமா பேசப்பட்டு வந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட இருக்கு. மத்திய அரசு விரைவில் சிகரெட்டை தனித்தனியா விற்பனை செய்வதை தடை செய்ய இருக்கு. நாடாளுமன்ற நிலைக்குழு புகையிலை பொருட்களின் பயன்பாட்டை இந்தியாவில கட்டுப்படுத்த ஒற்றை சிகரெட் விற்பனையை தடை செய்ய பரிந்துரை பண்ணியிருக்குன்னு பல தரப்புகள் கூறிட்டு வருது. லூஸ் சிகரெட் விற்பனை மூலம் அரசின் புகையிலை பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் பிரச்சாரத்தை சீர்குலைப்பதா நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு கூறுச்சு. இதனால 1-2 சிகரெட்டா லூஸ்ல விற்பனை செய்வதை தடை செய்யணும்னு வலியுறுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம நாட்டில் இருக்க அனைத்து விமான நிலையங்கள்லயும் இப்ப பயன்பாட்டில் இருக்கும் ஸ்மோக்கிங் ஜோனையும் அகற்ற இக்குழு பரிந்துரை பண்ணிருக்கு. நாடாளுமன்றத்தோட நிலைக்குழுவின் பரிந்துரைகளை ஏற்று மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தா விரைவில் சிகரெட்டை தனித்தனியா விற்பனை செய்வதை தடை செய்யும் அறிவிப்பு வெளியாகலாம். சுகாதார அமைச்சரகத்தின் பரிந்துரையின் பேர்ல 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசு இ சிகரெட் விற்பனை மற்றும் பயன்பாட்டை இந்தியாவில் மொத்தமாக தடை செய்ய அரசாணை வெளியிட்டு இப்பிரிவின் வர்த்தகத்தை மொத்தமாக தடை செய்தது மறக்க முடியாது. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் புகையிலை பொருட்கள் மீதான வரி அதிக அளவில் உயர்த்தப்படவில்லை அப்படின்னு நாடாளுமன்ற நிலைக்குழு குறிப்பிட்டிருக்கு. இப்போதைய வரி விதிப்புகளின்படி இந்தியாவில் பீடிகள் மீது 22%, சிகரெட்டுகளுக்கு 53% மற்றும் புகையில்லா புகையிலைக்கு 64% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுது. இந்தியா புகையிலை பொருட்கள் மீது 75% ஜிஎஸ்டி விதிக்கணும்னு WHO இந்திய அரசிடம் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 3 லட்சம் பேர் சிகரெட் புகைப்பதால மரணம் அடைகிறாங்க. 2018 நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் நடத்திய ஆய்வில் புகைப்பிடிக்கிறவங்களில் 46% பேர் படிப்பறிவில்லாதவர்கள் அப்படின்னும் 16% பேர் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அப்படின்னும் தரவுகள் சொல்லுது. இந்தியாவில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி புகையிலை பொருட்களின் விளம்பரத்துக்கும் அரசு தடை விதிச்சிருக்கு. மத்திய நிதியமைச்சகம் பட்ஜெட் தயாரிப்புக்கான ஆலோசனை கூட்டங்களை நடத்திட்டு வர நிலையில விரைவில் தேவையான தரவுகளை திரட்டிய பின்பு பட்ஜெட் தயாரிப்புக்கான பணிகளை துவங்கும். இந்த நிலையில லூஸ் சிகரெட் விற்பனை குறித்த தடை அறிவிப்பு பட்ஜெட் அறிக்கைக்கு முன்பு வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது.